साई बाबा जय नम। ओम साई महाराज जय। எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று இன்புற்று வாழ பாபாவின் அருள் எல்லோரும் நலமோடு இருக்க பாபாவின் திருவடியில் போற்றி வணங்க வேண்டும். நான் 2006 அப்பாட்டு போயிருக்கேன். வேலாயுத சுவாமிகள் தான் கூட்டிட்டு போய் என்னை அறிமுகப்படுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடியே நான் வந்து அப்பாவை பார்க்கணும்னு பஸ் ஸ்டாண்ட் போயிருந்தேன். ஒரு கூட்டிட்டு போயிருந்தேன். ஆனால் நான் போகும்போதெல்லாம் அப்பா பார்க்க முடியாது. என்றைக்காக இருந்தாலும் நான் 3 தொடர்ந்து எனக்கு அவர் பார்க்கவே முடியல. அந்தளவுக்கு பெரிய அவர்கள் என்ட்ரி ஆகிறதுக்கே நமக்கு ஒரு சக்தி வேணும். அவருடைய அருள் இருந்தால் தான் நம்ம அவரை போய் பார்க்க முடியுங்கிறது அதுலேருந்து நமக்கே தெரியுது. அப்பா வந்து 3 நான் முயற்சி பண்ணி 3 முயற்சி பண்ணி பார்க்க முடியல. அப்புறம் ஒரு நாள் நின்றுட்டு இருந்தேன். அப்பயும் பார்க்கவே முடியல. அவரை போவேன் காலையிலேருந்து போகிறதுக்கும் உட்காந்துருக்கும் பஸ் ஸ்டாண்டில். ஆனால் எங்கேயா கூட்டிகிட்டு போயிட்டேன்னு சொல்லுவாங்க. இதே தான் நடக்கும். அப்புறம் வேலை சாமி இன்னொருத்தர் நம்ம டெய்லர் ஒரு ஐயா இருக்கார். அவர் தான் ஒரு முறை என்னையா ஒன்று பஸ் ஸ்டாண்டில் டெய்லி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாரு. நான் அது மாதிரி ஐயா ஒருத்தர் இருக்கார் பார்க்கணும் அப்படின்னு. அப்புறம் அவர் தான் ஒரு நாள் என்ன நீ என் கூட வாயா ஐயா பார்ப்பேன்னு சொன்னார். அவரு கூட போனோடனே பகவானை நாங்கள் சேர்த்தோம். ஐயாவோட ஆசீர்வாதம் கிடச்சிது. அன்னைக்கு தான் முத முதல் 3 முயற்சி பண்ணி அவரை பார்க்கணுன்னு ஆர்வம் இருந்தால் தான் அவர் போய் பார்க்க முடியும். ஆர்வமும் பக்தியும் சிறப்பாக இருந்தால் தான் அவர் போய் முதல்ல நமக்கு தரிசனம் கொடுப்பார். அது மாதிரி எண்ணம் எனக்கு ஃபீலிங் ஆச்சு. ஆனால் விடா முயற்சி இருக்கணும். ஒரு தெய்வத்தை போய் பார்க்கணுன்னா அவங்கள விடாமுயற்சியோடு இருந்தோம்னா நிச்சயமாக தெய்வத்தை காண முடியும். எல்லாருமே இறைவனை காணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாம் தான் முயற்சி பண்ணாமல் இருக்கிறதுனால கிடைக்கிறது இல்லை பகவானை பார்க்குறதுக்கு. எல்லா உள்ளத்துலேயும் இறைவன் இருக்கான். அதே மாதிரி நாமளும் பகவான் நம்ம உள்ளத்தில் நினச்சோம்னா பகவான் நமக்கு காட்சி தருவார். அதுதான் உண்மை. ஐயாவோட ஆசீர்வாதத்தால் எனக்கு ஒரு 2 பையன் ஒரு பொண்ணு. பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்பா பாப்பா ஒருத்தர் விரும்பினாங்க. நான் வேணான்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ அப்பா அடிக்கடிக்க எங்கள் வீட்டுக்கு வருவார். அப்போ அவர் கழுத்துலேருந்து ஒரு நூல் கயிறு எடுத்து பாப்பாட்ட கொடுத்தாரு. சரி பாப்பாவோட சம்மதத்தோடு தான் அப்பா வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அவர் பாப்பா விரும்புகிற பாப்பிலையே கட்டி கொடுத்துருவோன்ட்டு முயற்சி பண்ணி கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பேபி உண்டாச்சு. அப்போ ஒரு முறை பகவான்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அப்பா நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்ட்டு. அப்போ ஒரு 7-6 இருக்கும் அந்த டைம். அந்த டைமில் பாப்பாவுக்கு வயிற்றில் ஒன்றுமே ஒரு 7 எந்த ஒரு உள்ளோட்டமும் இல்லாமல் இருந்துச்சு குழந்தைக்கு. குழந்தை அப்பா எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்பாட்ட வேண்டிக்கங்க அப்படின்ட்டு உடனே நான் அப்பாட்ட போனேன். அப்பாட்ட போகும்போது தான் அப்பா சூட்சியம்மா ஒரு செடி பிடிங்கி போட்டுருந்தார். இந்த செடியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இதை நடுனாரு. அதை நட்டு தண்ணி ஊற்றி வச்சோம். நான் இன்னொரு நண்பரும் சேர்ந்து அதை செஞ்சோம். அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த உள்ள குழந்தையோட ஓட்டம் ஆரம்பமாயிடுச்சு. குழந்தை உள்ளே இருந்தாலும் பகவான் அருளால் அதை மீண்டும் புதுப்பிக்கிறார். இதெல்லாம் வந்து யாரும் வெளியே சொல்லக்கூடாது. இது வரைக்கும் நான் யாருக்கும் சொல்லியதில்லை. ஏன் இதை சொல்ல வரேன்னா பகவானுடைய
ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாரும் துன்பத்தில் இருக்கும்போது பகவானை போய் நாடணும், துன்பத்தில் துன்பத்தில் இருக்கிறவங்கள பகவான் வந்து ஆசீர்வாதம் பண்ணோன்னே உடனே அவங்க துன்பம் நீங்கும். அதுக்காகவே நான் இதை வந்து இப்போ தான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதே சமயம் நிறைய விஷயங்களை வந்து பகவான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். எல்லாருக்குமே எல்லா விதமான கவலைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் பெற்றவர்கள் தான் மகான்கள். மகான்களை பற்றி இன்னும் பல விதமான விஷயங்களை சொல்ல முடியும். எனக்கு கொடுத்த டைமிங்க்கு என்னால் பொறுமையாக இது வரைக்கும் சொல்லியிருக்கேன், மீண்டும் நிறைய சொல்லலாம். பகவானுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே எல்லாருக்கும் கிடைக்கிறது அவசியம்தான். நம்ம இருக்கோம், அவர் ஆசீர்வாதத்தை வணங்கிட்டே இருந்தோம்னா எல்லாமே அவர் கொடுப்பார். இந்த பாபா சிலை கூட பகவான் தான் கொடுத்தாரு. இது நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக பூஜை பண்ணிகிட்ருக்கேன். என்னால் பூஜை பண்ண முடியலாம், வச்சு அவரை தொட்டு வணங்குவேன், அவ்வளோதான். நான் வந்து பூஜை பண்ணணும், சிறப்பாக அதை அபிஷேகம் பண்ணணும், அதை பண்ணணும், இது பண்ணலாம், எதுவும் பண்ணுறதில்லை. உள்ளுணர்வோடு இறைவனை நினைச்சாலே போதும், பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம உள்ளத்தில் பகவானை நினச்சிக்கிட்டு இருந்தாலே அவங்களுக்கு தெரியும். அது பகவான் நம்ம பூஜை பண்ணலனாலும் பகவான் நம்மளை அனுகூலம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. யாரும் ஒன்று பூஜை பண்ணணும், ஒன்று எல்லாம் பண்ணணும்னு அவங்க கேட்குறதில்ல. மகான்கள் வரைக்கும் யாரையும் தொல்லை பண்ண மாட்டாங்க. பூஜை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம விருப்பத்துக்காகத்தான் பகவானை நம்ம வெறும் நம்ம பூஜை பண்ணுறோம். மானசீகமாக பகவானை நினச்சிக்கிட்டு இருந்து அவர் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்ட்டு அவர் காலடியில் போய் விழுந்தாலே அவர் காலை பட்டுதல் இதை காலை பட்டுதல் பண்ணும்போதே நமக்கு வந்து பகவான் அருங்குறம் பண்ணுவார், எல்லா வளமும் எல்லா வளமும் தருவார். நன்றி, மகிழ்ச்சி, பகவானுடைய ஆசீர்வாதம். ஓம் சாய் ராமன், ஓம் சாய் ராமன்.